சீருடி சாய்பாபா பக்தர்களுக்கு வணக்கம். ஒரு குன்றிலிருந்து இரண்டு பாறைகளை பிளந்து வெட்டி சென்றான் ஒரு சிற்பி. ஒரு பாறையை செதுக்கி செதுக்கி பல வகைகளில் பல வழிகளில் அதனை செதுக்கி செதுக்கி அழகான ஓர் அம்மன் சிலையை வடித்தான். அந்த அம்மன் சிலை அக்கோயிலின் கர்ப்பகிரகத்திற்குள் சென்று நாம் வணங்கும் தெய்வமானது. தினமும் தேனபிஷேகம் பாலபிஷேகமும் பட்டுடையில் அலங்காரமும் பூச்சூடி அலங்காரங்களும் என விதவிதமாய் அழகுபடுத்தி அந்த தெய்வத்தை அழகு பார்த்தனர். அந்த அம்மனின் பெருமை அந்த கிராமம் முழுவதும் பரவியது. பக்தர்கள் கூட்டம் அந்த அம்மனை வணங்க அலை மோதியது. என்னுடன் ஒரு பாறையாய் என்னில் ஒரு பாதியாயிருந்த இந்த பாறைக்கு மட்டும் இப்படி ஒரு மரியாதையா என மற்றொரு பாறை பொறாமையால் மனம் குமுறியது. ஒரு நாள் இரவு அந்த பாறை அந்த அம்மன் பாறையிடம் கேட்டது, உனக்கு மட்டும் இவ்வளவு மரியாதையா? நீயும் என்னை போல் ஒரு பாறைதானே. நீ சொல்வது சரிதான், நானும் உன்னை போல் ஒரு பாறைதான். ஆனால் இப்போது இல்லை, குண்டிலிருந்து வெட்டி எடுக்கும்போது. ஆனால் இப்போது நான் ஒரு அம்மன் சுரூபம். இப்படி ஒரு அம்மன் சுரூபமாக நான் மாற எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? 6 மாத காலமாய் அந்த சிற்பி சிறிய ஒளி பெரிய ஒளி கொண்டு என்னை செதுக்கி செதுக்கி அணு அணுவாய் செதுக்கி செதுக்கி என்னை உருவாக்கினான் தெரியுமா? ஒவ்வொரு தடவை அந்த ஒளி என் மீது படும்போதும் சுத்தியால் அவன் அடிக்கும் போதும் நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன் தெரியுமா? என் உயிரே போய்விடும், அவ்வளவு வேதனை. ஆனால் அவற்றையெல்லாம் நான் பொறுமையாக தாங்கிக் கொண்டேன். அதன் பலன்தான் நான் இப்போது உன்முன் அம்மன் சிலையாக நிற்கின்றேன். ஆனால் நீ வெறும் பாறையாக ஒரு கோயில் படிகட்டாக இருக்கின்றாய். இதற்கெல்லாம் காரணம் என்னை சிற்பி செதுக்கிய போது நான் தாங்கிக் கொண்ட வேதனையும் வலியும் தான். வலிதான் வெற்றியின் இரகசியம், பொறுமைதான் வெற்றியின் சூட்சமம். அதனால் சோதனை காலங்களில் வேதனையையும் வலியையும் தாங்கிக் கொள். நலமான வாழ்க்கை நாளை உனக்கு உண்டு. அல்லா மாலிக் என்றார் பாபா. ஓம் சாய்ராம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஓம் சாய்ராம்.